அடுத்த க்வெஸ்சன், கான்ஸ்டன்ஸ். வாட் இஸ் அ கான்ஸ்டன்ட்? டிஃபைன் கான்ஸ்டன்ட்ஸ் இன் சி லாங்குவேஜ். இதுவும் 2 மார்க் தான். ஸோ கான்ஸ்டன்ட் அப்படின்றது என்னென்னா, மாறாத நிலை கொண்டது தான் கான்ஸ்டன்ஸ். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு மதிப்பு, அந்த மதிப்பை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமோட முடிவு வரைக்கும், இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி முடிகிற வரைக்கும் அதோட மதிப்பு மாறாமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ சி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் உண்டு. நியூமரிக் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். ஸோ இதில் நியூமரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்றது என்னென்னா, நம்பர்ஸ் 0 to 9, இந்த நம்பர்ஸை பயன்படுத்தி ஒரு கான்ஸ்டண்ட்டை உருவாக்கணும் அப்படின்னா அது நியூமரிக்கல் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த நியூமரிக்கல் கான்ஸ்டன்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம். அது எதுக்குன்னா டெசிமல் நம்பர்ஸை குறிப்பிடுறது. உதாரணத்துக்கு 21 சொன்னோம் அப்படின்னா இது ஒரு கான்ஸ்டன்ட். அதே 21.2 சொன்னோம் அப்படின்னா இது ஒரு டெசிமல் கான்ஸ்டன்ட். ஸோ இதோட மதிப்பு கடைசி வரைக்கும் மாறாமல் இருக்கும். அடுத்து இருக்கிற கான்ஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஸோ கேரக்டர் கான்ஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா இது ஒற்றை எழுத்து மூலமாக உருவாக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸ், அது கேரக்டர் கான்ஸ்டன்ட். சரியா, இதில் சிங்கிள் கேரக்டரை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இதை உருவாக்குறதுக்கு நம்ம சிங்கிள் கோட்ஸு, ஸோ டபுள் கோட்ஸு சிங்கிள் கோட்ஸ் நம்ம கீபோர்டில் இருக்கும், அதில் சிங்கிள் கோட்ஸை வச்சு ஒரு கேரக்டரை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதே ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்றது பார்த்தோன்னா மோர் தென் ஒன் கேரக்டர். ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட கேரக்டரை பயன்படுத்தி இதை உருவாக்குவோம். இதை எதில் கொடுப்போம்னா டபுள் கோட்ஸில் கொடுப்போம். ஸோ சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கறது கேரக்டர் கான்ஸ்டன்ட், டபுள் கோட்ஸில் கொடுக்கறது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். உதாரணத்துக்கு இந்த பேர் அல்லது ஒரு ஊரோட பேர், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா டபுள் கோட்ஸில் கொடுப்போம். சரியா, இதுதான் சியில் இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ்.